கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இரவு ஜப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இந்த அருமையான இரவு வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரோடும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை உங்களுக்காக அனுப்ப இருக்கிறார். ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச இருக்கிறார். நீங்கள் ஆதலினால் விசேஷித்தவர்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியசாலிகள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த கர்த்தர் உங்கள் மீட்பராய் இருக்கிறார். ஐயா, இந்த கர்த்தர் உங்களை நடத்துகிற, பாதுகாக்கிற அற்புதமான ஒரு மீட்பனை போல, ஐயா, ஒரு இடையனை போல இருந்து உங்களை பாதுகாக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராக, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆகாபின் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஐயா, உங்களை உங்கள் மேய்ப்பராய் இருக்கிற இந்த அன்பின் ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்களை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எங்கே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் ஆத்மாவை தேற்றி உங்களை நீதியின் பாதையிலே இவர் நடத்துகிறவர் உங்களோட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்களும் சொல்ல முடியும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஐயா, எனக்கு எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும், அவைகளெல்லாம் எனக்கு மரணத்தை கொடுப்பது போன்ற மகா கொடியனவாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும், நஷ்டமோ தோல்வியோ அவமானமோ கடன் கஷ்டங்கள், ஐயா, எந்த பிரச்சனையாய் இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான வியாதியின் துன்பங்கள் அகோரங்களாய் இருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் சிறையிருப்பிலே அகப்பட்டது போன்ற மகா கொடிதான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் எதுக்கு பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு தீமைக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர், ஹல்லேலூயா, தேவரீர், நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்கள். அவர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். உங்களை விட்டு நீ எப்ப வாய திறந்து அதை சொல்றீங்களோ அந்த கர்த்தருடைய பிரசன்னம், ஐயா, உங்களோடு வரும், உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றம் வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் சொல்ல வேண்டும், என்ன பிரச்சனை வந்தால் என்ன, எத்தனை ஆபத்துகள் வந்தால் என்ன, எத்தனை பயப்படுகிற சூழ்நிலைகள், ஐயா, பயந்து எத்தனையோ பேர் நமக்குள்ளே நடுங்குகிறவர்கள் இருக்கிறோம். காரியங்களை கண்டு, ஈவன் கடன் தந்தவர்களை கண்டு, அல்லது பிரச்சனைகளை கண்டு, பல்வேறு உபத்திரவங்களை கண்டு நடுங்குகிறோம். நீங்கள் சொல்லணும், உம்முடைய கோலும், என் கர்த்தருடைய கோலும், அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஐயா, நிச்சயமாக அவருடைய வல்லமையும், அவருடைய பிரசன்னமும், அவருடைய மகிமையும், அவருடைய கோலும், அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க சொன்ன மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே, நீங்க சொன்ன காரியத்தை கர்த்தர் வாய்க்கு பண்ணுவார். தம்முடைய ஜனங்களின், தம்முடைய ஊழியக்காரர்களின் வார்த்தையை திடப்படுத்துகிற, கனப்படுத்துகிற தேவன் உங்களுடைய தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, ஐயா, உங்களை விரோதிக்கிற ஜனங்கள், நீங்கள் எங்கே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த அலுவலகத்தில், அல்லது உங்கள் வீட்டிலே, அல்லது எங்கோ நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சத்துருவாய் உங்களை நினைக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஐயா, இன்று உங்களை ஏளனமாய் பார்க்கிறவர்கள், உங்களை விட்டு முகத்தை துலுக்கி கொண்டு போகிறவர்கள், உங்களுடன் பேசினாலே அது தவறு என்று ஒதுங்கி போகிறவர்கள், உங்களை அவமானமாக நினைக்கிறவர்கள், அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ராஜரீகமான பந்தியை ஏற்படுத்துவார். உங்கள் தலையை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பாத்திரம் நிச்சயமாக நிரம்பி வழியும். உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசங்கள் புரண்டோடும், எண்ணெய்கள் ஆராய் ஓடும்.
நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். உங்கள் பாத்திரம், உங்கள் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். உங்களுக்குள்ள தேவைகள் போக நீங்கள் மீதமெடுப்பீர்கள். உங்கள் கையின் பிரயாசங்களிலே, குடும்பங்களிலே, ஐயா இந்த திருமணத்தை எப்படி நடத்துவேன், எப்படி நடத்தப் போகிறேன், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கப் போகிறேன், எப்படி இந்த காரியங்களை நான் சமாளிக்கப் போகிறேன் என்று நினைக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த கர்த்தர் மீதமெடுக்க வைப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழி வந்து அது அநேகருக்கு அநேகருக்கு ஐயா உங்களை விரோதித்தவர்கள், உங்களை எதிராய் பார்த்தவர்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் ஒரு நாளும் ஒரு காலத்திலும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆனாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள். எத்தனையோ இப்படிப்பட்ட அற்புதமான வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நமக்கு நிலையானதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே யோவேல் 1:2 எழுதப்பட்டது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. ஐயா பல்வேறு இடைஞ்சல்கள் வந்து விடுகிறது. ஒருவேளை நம் அகப்படக்கூடாத இடத்திலே அகப்பட்டு விடுகிறோம். சிக்கக்கூடாத இடத்திலே சிக்கல் சிக்கி அகப்பட்டு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், பாடுகளுக்கு மேல் பாடுகளை படுகிறோம். இதில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிவித்து கர்த்தர் கொடுத்த மகிமையான வாக்கு தத்தங்களை, மேன்மையான வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வது என்பதற்கு ஒரு அருமையான வழி இருக்கிறது என்றால் நீங்கள் இந்த அதிகாலை ஜபம், இந்த இரவு ஜபங்களிலே ஏறெடுக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஐயா நீங்கள் நன்றாக உபவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே வாருங்கள். சில காரியங்கள் நடக்காதது போல் இருக்கிற அல்லது தீராதது போல் இருக்கிற, எந்த வழியும் இல்லாதது போல் இருக்கிற, அல்லது வாழ்க்கையே சூனியமாய் போய்விட்டது, இனி எழும்பவே வழி இல்லை, இனி நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலைகள் இருக்குமானால் நீங்கள் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை, துன்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், பல்வேறு உபத்திரவங்கள், பிள்ளைகளுடைய காரியங்களிலே கீழ்ப்படியாமைகள், பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிற அனுபவங்கள் இருக்கிறதா? நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னதை, இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எந்த வகையிலும் உங்களை விட்டு போகாது என்று சொன்னாரே, அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பிசாசியா? உங்கள் பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் கணவனை, மனைவியை, குடும்பத்தில் யாரையேனும், குடிவெறியின் ஆவி, ஐயா விபச்சாரத்தின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, தவறான தாறுமாறுகளின் ஆவி, பலகீனத்தின் ஆவி, ஓ பொறாமையின் ஆவி, ஒருவேளை வஞ்சகத்தின் ஆவி, கேன்சர் ஆவிகள், எந்த வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக நின்றாலும் சரி, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசை பற்றி யோவான் 10:10 தேவன் இப்படியாக சொல்லியிருக்கிறார். அவன் உங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்து உங்களை, ஒருவேளை உங்கள் குடும்பத்தை அழித்து போட்டிருப்பான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இவ்வகையான எந்த பிசாசாய் இருந்தாலும் சரி, எந்த சத்துருவையும் ஜெயம் கொள்ள நீங்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்படியானால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோவேல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பச்சை புழு விட்டதை வெட்டு கிளி தின்றது. ஐயா உங்க குடும்பத்தில் பாருங்க, ஏன் பல காரியங்கள் தவறாய் நடந்து விட்டது, மீதியான காரியங்களும் தவறாகவே நடக்கிறது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. ஐயா இதோட பிழைச்சிகள்லாம் இப்படி, இதோட இனி நாம் வாழ்ந்து சிறந்திருப்போம் என்று நினைத்தால் அங்கேயும் அழிவு, அங்கேயும் ஆபத்து. ஐயா பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இது போன்ற பல்வேறு காரியங்கள், கொடுமைக்கு மேல் கொடுமை, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம். ஐயா இந்த பிள்ளையாவது வாழ்ந்து சிறந்திருப்பான் என்று நினைத்தேன், அவனும் தவறி போய்விட்டான், அவனும் தாறுமாறாய் போய்விட்டான். இந்த மகளை முற்றிலுமாய் நம்பியிருந்தேன், இந்த காரியத்தை முழுவதுமாய் நம்பியிருந்தேன், இதன் மூலமாக எனக்கு ஒரு அனுகூலம் உண்டாகும் என்று நம்பியிருந்தேன், நம்பியது எல்லாம் மோசம் போய்விட்டது என நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா பாருங்கள், இதை கெடுப்பதற்கு ஒரு எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி வருவது போல, என் தேசத்தின் மேல் வருகிறது என்று சொல்லப்பட்டது போல, மகா கொடிதான காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுமையான காரியங்கள் நடந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அழிவு
இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் அழகை, உங்கள் அந்தஸ்தை, உங்கள் மகிமையை எல்லாம் இழந்து நிற்பவர்களைப் போல காணப்படலாம். ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் மகா கொடினதாக இருக்கலாம், மகா கொடியதாக இருக்கலாம். பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு, தேவ சமூகத்திலே வந்து புலம்பு. ஐயா, சின்ன வயதிலே கணவனை இழந்த ஒரு ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல பாருங்கள், திடீரென்ற சிறு வயதிலே கணவன் இறந்து விட்டான் என்றால் அந்த இளம் பெண்கள் ஒருவேளை ஐயா ஒன்றும் தெரியாதவர்கள், ஒருவேளை அவர்கள் சின்ன வயதிலே பாருங்கள், அவர்களுக்கு வெள்ளச்சேலை கட்டி அவர்களுக்கு பல சடங்குகளை பண்ணி ஒரு சைடில் இருத்தி இருப்பாங்க. அதுபோல இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிற, அது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற பெண்ணை போல இருந்து புலம்பு என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாதவர்களின் கூட்டங்களின் திராட்சை செடியாக என் பிள்ளைகளை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டார்கள், அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. ஐயா பாருங்க, இது அடிக்கு மேல் அடிபட்டு அவமானத்திற்கு மேல் அவமானம், பாடுகளுக்கு மேல் பாடுகள் வரும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகள் வெளுத்து போய்விடுகிறார்கள். ஐயா, சாப்பிட்டு எத்தனை நாளானதோ அது போன்ற பரிதாபமான சூழ்நிலைக்கு வந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சோர்வுகள் வந்தாலும் சரி, ஐயா குடும்பத்திலும் உங்கள் உங்கள் பயிர் வகைகளிலும் உங்கள் பண விஷயங்களிலும் தொழிலிலும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் அழிவு வந்தாலும் சரி, இரட்டுடுத்தி புலம்புங்கள். பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்களைப் போன்று இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அலறுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. சிலர் நினைப்பாங்க, இப்படியெல்லாம் ஜபிக்கணுமா, இப்படியெல்லாம் புலம்பணுமா, அப்படி என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த மாச நாளை நியமியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். ஐயா, உங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆபத்திலே அகப்பட்டுக் கொண்டீர்களோ, சிக்கல்களிலே அகப்பட்டுக் கொண்டீர்களோ, பல்வேறு சோதனைகள், போராட்டங்கள், நஷ்டங்கள், பல்வேறு பிசாசின் கண்ணிகள் உங்களை பலகீனப்படுத்தி விட்டதோ, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். தேவ சமூகத்திற்கு வாருங்கள், உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் அவருடைய சமூகத்திலே வந்து முழு மனதோடு அவரை தேடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் முழு மனதோடு அவரை தேடுவீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். எத்தனை அற்புதமான தேவன் பாருங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். வழியே இல்லை என்று இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தீர்களா? இன்று ஒரு புதிய வழியை, இந்த புதிய அற்புதமான வழியை கையிலே எடுங்கள். கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான காரியத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையிலே வெற்றி சிறங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவித்து உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய விடுதலைக்காக, குடும்பத்தின் விடுதலைக்காக, ஐயா உங்களை பிடித்திருக்கிற பொல்லாத ஒருவேளை மந்திரம் பில்லிசூனிய மாந்திரிக சக்திகளின் ஆளுகைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்காக கொல்லவும், உங்கள் பிள்ளைகளை உங்களை உங்கள் குடும்பத்தை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசிடம் இருந்து உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தேவ சமூகத்திலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதவலோடும் கூடி வாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படும் வண்ணமாய் தேவ பிள்ளைகள் எல்லோரும் தேவ சமூகத்திலே வாருங்கள். உங்களை தாழ்த்தி அவர்கள் அவருடைய முகத்தை நீங்கள் தேடுகிறீர்களானால், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பி அவருடைய முகத்தை தேடும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு உங்களுக்காக இறங்குவார் என்பதிலே மாற்றமே இல்லை. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு உங்களுடைய ஜனத்தை, குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களை கடாட்சிப்பார்,
ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. 21 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, தேசமே பயப்படாதே, என் அன்பு தேவ பிள்ளைகளே பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை கைவிடவே மாட்டார். ஐயா, கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணங்களை கைகூடி வர செய்ய வேண்டுமா? உபவாசித்து ஜெபியுங்கள். ஐயா, உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை ஆமான் போன்றவர்கள், தேசத்திலே உயர் அதிபதி போலே போன்று இருக்கிறவர்கள், அல்லது சௌக்கியமாய் வாழுகிறவர்கள், செல்வ செருக்கிலே வாழுகிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அழிக்கிற வண்ணமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்களா? உபவாசித்து ஜெபியுங்கள். அந்த எஸ்தரை போல, எஸ்தரை போல, மொர்தெகாயை போல உபவாசித்து ஜெபியுங்கள். காட்சிகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஆமான் போன்றவர்களின் தந்திரங்கள், உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போனவர்களின் தந்திரங்கள், ஐயா உங்களை பிடித்துக் கொண்டு சிறையிருப்பிலே வைக்க நினைக்கிறவர்கள், அழிக்க நினைக்கிறவர்களுடைய தந்திரங்கள், தந்திரமான திட்டங்கள் எல்லாம் காரியங்கள் மாறுதலாய் முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை யார் அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். பாருங்கள், அந்த மொர்தெகாய்க்காக 80 உயரமான தூக்கு மரத்தை நிர்மாணித்த அந்த ஆமான், அவன் கட்டின தூக்கு மரத்திலே, அவன் உயர்த்தின தூக்கு மரத்திலே அவரே தூக்கிலிடப்பட்டான். மறந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் உங்களோட இருக்கிறார், பயப்படாதிருங்கள். பாருங்கள், அந்த ஆமானே யாரை இந்த மொர்தெகாயை அழிக்க நினைக்க வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்று நினைத்த அதே ஆமான், பாருங்கள், மொர்தெகாய்க்கு ராஜ்யம் மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு முன்பாக அவனை குதிரையிலே சிங்காரமாய் அரசனை போல இருத்தி ஒரு அடிமையை போல நடந்து செல்கிறான் ஆமான். காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். என்று ஒரு நல்ல காரியத்தை தொடங்குங்கள். இந்த உபவாசத்தையும் இந்த கண்ணீரோடும் கதறலோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவ சமூகத்திலே முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் வந்து காத்திருக்கிறதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கண்டடைவீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தேவனே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, ஆடுகளை போல, ஐயா ஏதுபறியாத ஆடுகளை போல, ஐயா இன்னசென்ட் பீப்புளாய், ஓலார் சூதுவாதம் இல்லாதவர்களாய், கள்ளம் கபடமற்றவர்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும், ஐயா அவர்களுடைய பிள்ளைகள் மீதும், என் தேவனே நீர் ஒரு நல்ல இடையனை போல், ஐயா நல்ல குயவனை போல், நல்ல மேய்ப்பனை போல் இவர்களுக்காக நீர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனையோ உபத்திரவங்கள், கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகளிலே நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஐயா இந்த உபவாச ஜப நாட்களை ஓலாது இவர்கள் நியமிக்கும்படியாய் ஒரு நல்ல செய்தியை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் என் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இவர்களை நீர் நடத்தி கொண்டு போகும்படியாய், இவர்களை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி, ஐயா மகிமையான ஆசீர்வாதமான அற்புதமான வழியிலே நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாய் நடந்த எல்லா தீங்குகளுக்கும் நீர் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர், என் தேவனே இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நஷ்டப்பட்ட இடத்திலே, ஐயா கஷ்டப்பட்ட அவமானப்பட்ட இடத்திலே இவர்களை கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஐயா வெட்டுக்கிளிகளை போன்றவர்கள், பச்சை கிளிகளை போன்றவர்கள், முசுக்கட்டை பூச்சிகளை போன்றவர்கள், பச்சை புழுக்களை போன்றவர்களும் போன்ற சிச்சுவேஷன்ஸும் சூழ்நிலைகளும் இவர்களை பட்சித்த வருஷங்களின் விளைவை, என் தேவனாகிய
உபகாரங்களை செய்யும்படியாய் வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். என் தேவனே, வானத்தின் மதகுகள் என் அன்பு சகோதரர்
சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் திறக்கட்டும் சுவாமி, திறக்கட்டும் சுவாமி. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் தொடர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன உம்முடைய திருவார்த்தையின்படியே என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஐயா இவர்கள் வெட்கப்பட்டு போன இடத்திலே இரட்டத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் உம்முடைய அனுகிரகம் இறங்கி வரட்டும். கர்த்தர் இவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். நன்றி தகப்பனே. ஐயா இவர்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளின் மீது ஊற்றும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் இவர்கள் நடந்தாலும் பொல்லாப்பிக்கு பயப்படாத வண்ணம் தேவரீர், தேவரீர் என் அன்பு சகோதர சகோதரிகளோடும் அவர்கள் பிள்ளைகளோடும் கூட நடக்கும்படியாய், கூட செல்லும்படியாய், கூடவே இருந்து விடுவித்து பாதுகாத்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல மகிமையுள்ள நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். அந்த வனாந்தர வாழ்க்கை பயணத்திலே அந்த ஜனங்கள் பட்ட பாடுகள், துன்பங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், அவர்கள் சந்தித்த யுத்தங்களும் போராட்டங்களும் மிக மிக அதிகம். அதுபோலவே நீங்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்த்தீர்களானால் அவர்கள் ஒரு அற்புதமான தேசத்தை, ஐயா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை, அத சுதந்திர நாட்டை கர்த்தரே அவர்களுக்கு கொடுத்த அற்புதமான நாட்டை, பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான மனமகிழ்ச்சி நாட்டை வந்து அடைவதற்கு முன்பாக ஆழ்ந்த வேயில வழியில் அவர்கள் அநேக உபத்திரவங்களை, பாடுகளை, அநேக நெருக்கடிகளை, போர்களை, யுத்தங்களை சந்தித்தார்கள். இறுதியிலே அவர்கள் பெற்ற மகா மகிழ்ச்சி அது அளவிட முடியாதது. பாருங்கள், இங்கே சங்கீதக்காரன் சங்கீதம் 66 ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர், ஆதலினால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று ஒரு அறிக்கையிடுகிறார். ஐயா அதுக்கு முன்னால் அந்த ஜனங்கள் அந்த சங்கீதக்காரன் சொன்ன காரியங்களின்படி அவர்கள் பட்ட பாடுகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் அதில் எப்படி அவர்கள் அந்த அற்புதமான இடத்தை, ஐயா யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத மகிமையை, மேன்மையை, மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 66:10-12 வாசித்து பார்த்தோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், ஐயா எங்களை வலையில் அகப்படப்படுத்தி எங்கள் இடுப்புகளில் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்பொழுது செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எப்படி இந்த ஜனங்கள் பாருங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தது போல பல்வேறு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறார்கள். ஐயா வந்து செழிப்பான இடத்திலே வந்து சேர்ந்தோம் என்று அறிக்கையிடுகிறார்கள். பாருங்க, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எப்படி வெள்ளியை புடமிடுவாங்க, ஐயா அதை அக்னிக்குள்ளே போட்டு, தட்டானதை அக்னிக்குள்ளே போட்டு அக்னி அதிகம் அதிகமாய் பற்றி எரியும் வண்ணமாய் இன்னும் வேகம், இன்னும் வேகம், இன்னும் ஊதி, இன்னும் ஊதி அக்னியை அண்ணாலாக்கி அந்த வெள்ளியை அதுக்குள்ள போட்டு உருக்கி அது உருகி ஓடும்படியாய், வடிவில்லாதபடி அது உருகும்படியாய் அதை ஆக்கி பிறகு எடுத்து பாருங்க அதை குளிர வச்சு மறுபடியும் அடி அடி என்று அதை அடிக்கிறான். அடிச்சு 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 அடிச்சு, ஐயா மறுபடியும் அடி, மறுபடியும் அடி, இன்னும் அடி, ஆஹா இன்னும் காணாது, மறுபடியும் தீக்குள்ள வச்சு மறுபடியும் ஊது ஊது என்று அனல் மூட்டி மகா கொடிய தீக்குள்ளே அதை வைத்து உருக்கி மறுபடியும் அதை மறுபடியும் அடித்து 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 எப்போ அவன் பந்ததம் வெள்ளியை எடுத்து பார்க்கும் பொழுது எப்பொழுது அந்த தட்டானுடைய முகம் அந்த வெள்ளியிலே தெரிகிறதோ அதுவரை அதற்கு அடி, அதுவரை அதை உருக்குகிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள், எத்தனை
அத்தனை பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலும் கிறிஸ்து உங்களில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஐயா, உங்களை வெள்ளியை பொன்னை புடமிடுவது போல புடமிட்டு அவரே உங்களில் காணப்படும் வரைக்கும் உங்களை அவர் அன்பாய் பாதுகாப்பாய் நடத்துகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இந்த இந்த மனாந்திர மார்க்கமான இந்த பயணத்திலே உங்கள் கொடுமையான, கஷ்டமான, உபத்திரவமான பாதையிலே நீங்கள் சந்தித்தாலும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, இப்படியாக சங்கீதக்காரன் சொல்கிறான், எங்களை வலையில் அகப்படுத்தி ஐயா நீரே, எங்களை வலையில் அகப்படுத்தி நீர், எங்கள் இடுப்புகளில் நாங்கள் சுமக்க முடியாத வருத்தமான பாரத்தை ஏற்றி நீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர். எத்தனை கொடுமையான காரியம் பாருங்கள், எங்கள் வலையிலே அகப்பட பண்ணி நீர். நீங்க யாரோ அகப்பட பண்ணி விட்டார்கள், யாரோ எனக்கு சதி செய்து விட்டார்கள், யாரோ எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று நினைத்து சங்கடப்படாதிருங்கள். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, உங்கள் தலையில் பயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்கள் 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 வாழ்க்கையிலே பாருங்கள், ஆகாயத்தில் பறக்கிற ரெண்டு அடைக்கலான் குறிகளை ஒரு காசுக்கு விற்கிறார்களே, அவைகளில் ஒன்று கூட என் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழுவதில்லை என்று சொன்னாரே. ஐயா, உங்களை அறிந்திருக்கிற, நன்றாய் அறிந்திருக்கிற இந்த கர்த்தர் உங்கள் மீது உங்களை வலையிலே அகப்படப்படுத்தி உங்கள் இடுப்புகளிலே பாரமான வருத்தமான சுமையை ஏற்றினாலும் கூட உங்களை யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார். ஐயா, உங்களை மேன்மையான, மகிமையான இடத்திற்கு, செழிப்பான தேசத்திற்கு, செழிப்பான பகுதிகளுக்கு, உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு செல்வதற்காய் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். கவலைப்படாதிருங்கள். பாருங்க, அனுசுலர் மனுஷரை எங்கள் தலையின் மேல், ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, ஐயா என் பிள்ளை எங்கோ அகப்பட்டிருக்கிறாள், அவரை சுற்றிலும் இருக்கிறவர்கள், அவருடைய வீட்டார் அவளை சூழ்ந்து அவளை நெருக்குகிறார்கள், எல்லோரும் அவளுடைய அவனுடைய என் மகனுடைய மகளுடைய தலையின் மேல் ஏறி போகிறார்கள், அவர்கள் நடப்பதற்கு இவர்களுடைய முதுகை தரையும் வீதியுமாய் மாற்றிவிட்டார்கள். என் பிள்ளை அங்கே பாடாய்படுகிறாள், என் செல்வம் அங்கே தீர்க்கப்படுகிறது, எனக்கு நாங்கள் சாப்பிட வேண்டிய, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பணங்கள், செல்வங்கள், ஆஸ்திகளை எல்லாம் யார் யாரோ கொள்ளையிடுவது போல அனுபவிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தீயையும் தண்ணீரையும் கடந்து செல்வது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? செழிப்பான இடம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்கிறது. ஐயா, அந்த மனமகிழ்ச்சியின் தேசம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த மனமகிழ்ச்சியின் ஓ இடம் உங்களுக்காக, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தர் உங்களுக்காக சொல்லிய நல்ல வார்த்தைகள், நல்ல வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் சொல்லுவீர்கள், ஒரு நாளிலே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் இப்பொழுதோ செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து எங்கள் தேவன் விட்டார் என்று சொல்லுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. கவலைப்படாதிருங்கள். என்ன நடந்தா என்ன, எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன, பாருங்க, கர்த்தர் நம்மை போருக்கும், நம்முடைய விரல்களை கால்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிறவர். ஐயா, அவர் உங்களை அதற்காக பழக்குவிக்கிறார். அது எதற்குயா? பின்னாளில் நன்மை உண்டாகும் பொருட்டு. கர்த்தர் நிமித்தமாய் பாரம் சுமந்து பழகினவர்கள், சிலுவை சுமந்தவர்கள், ஐயா ஊழியத்தின் நிமித்தமாய், ஐயா அந்த பரிசுத்த வாழ்க்கையின் நிமித்தமாய் சுமை சுமந்தவர்கள், சிலுவை சுமந்தவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். நம்முடைய ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது, ஆதலினால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் என்று வேதத்திலே பாசிக்கிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. ஐயா, இயேசுவின், அந்த இயேசுவின் நாமத்தினாலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழாரோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கினது என்று வேதத்திலே பார்க்கிறோம். எங்கே இதை சம்பாதித்தார் தெரியுமா? அவர் சம்பாதித்த இடம் அந்த கல்வாரி சிலுவை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பாடுகள், உபத்திரவங்கள், அடிகள், அவமானங்கள், மரணம், ஐயா இரத்தம், காயங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே அவர் சகித்துக் கொண்டார். அவர் சகித்துக் கொண்டார் எதற்காக? வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தமும்.
ஐயா, சிலுவை பாடுகளில் மாத்திரமல்ல மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார். அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. ஆனால் ஆதலினால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் கீழ், அவர் நாமத்தினாலே வானோர் பூலதரத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும், முடங்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டதின் ரகசியம் என்ன? இந்த பாடுகள். ஐயா, அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் ஒருத்தி என்னை பின்பற்றி வர விரும்பினால் அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, அவன் தான் எனக்கு சீசனா இருக்க முடியும், அவர்கள் தான் என்னை பின்பற்ற முடியும் என்று சொன்னாரே. பாருங்கள், இன்றும் நீங்கள் அநேக உபத்திரவங்கள், பாடுகள், அநேக கஷ்டங்கள், வேதனைகளை சகித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்த போகிற காலம் நிச்சயமாய் வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதலினால் நீங்கள் படுகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், ஐயா, கர்த்தருக்காக நின்றேனே, கர்த்தருக்காக கொடுத்தேனே, ஊழியங்களுக்காக உதவி செய்தேனே, ஊழியங்கள் செய்தேனே, சபையிலே நல்ல ஒரு துணை போல் நின்றேனே, எனக்கா இத்தனை அடி, எனக்கா இத்தனை அவமானம், எனக்கா இத்தனை பாடுகள் என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தான் அது வரும். ஏன் உங்கள் நாமத்தை கர்த்தர் எல்லா நாமங்களுக்கும் மேலாக, உங்களை சுற்றிலும் முற்றிலும் இருக்கிற விரோதித்த எதிர்த்த ஏளனமாய் பார்த்த கைகொட்டி சிரித்தவர்களுக்கு முன்பாக உங்கள் நாமத்தை அவர் உயர்த்தும் வண்ணமாய், உங்கள் பெயரை, உங்கள் குடும்பத்தை, உங்களை உயர்த்தும் வண்ணமாய் கர்த்தர் இது போன்ற பாதைகளிலே உங்களை நடத்தி வருகிறார். ஐயா, உங்களுக்கு முன்பாக அவர்கள் எல்லோரும் விலங்கிடப்பட்டு உன் பின்னே நடந்து வந்து உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உன்னை பணிந்து கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. அதனை மாற்றமே இல்லை. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் இந்த பட்ட பாடுகளை கஷ்டங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஐயா, தேவ பிள்ளைகளாகிய நாம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாய் மாற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருந்து இந்த காரியங்களை நான் அற்புதமாய் அழகாய் என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகித்தோமானால், ஐயா, அவரோடு கூட அவமானங்களை, கஷ்டங்களை, பாடுகளை, துயரங்களை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்பதிலே மாற்றமே இல்லை. இதுதான் நேர்வழி, இதுதான் உத்தமமான அற்புதமான வழி என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் இத்தனை பாடுகள்? எதற்காக கர்த்தர் இப்படியாய் நம்மை அனுமதிக்கிறார் என்று பார்த்தீர்களானால், உபாகமும் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்களுடைய பின் நாட்களில், ஐயா, எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர் நானே என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. ஐயா, பின்னாளில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்தி சில இடங்களிலே உங்களை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் உள்ளது போன்ற ஜனங்களும் பிரச்சனைகளும் உங்களை சூழ்ந்திருக்கிற தண்ணீரே இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உங்களை அழைத்து வந்ததின் நோக்கம் பின்னாளில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய், நன்மை உண்டாகும்படியாய் கர்த்தர் இப்படியாய் அனுமதித்திருக்கிறார். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் செழிப்பான இடத்திற்கு வந்து சேர்வீர்கள். ஐயா, பின்னாளில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் மேன்மையான ஆசீர்வாதங்களும் நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு, மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு வந்து சேர்வீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் கலங்காதிருங்கள் என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அந்த அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இந்த இரவு ஜெப வேளையிலே கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், மகிமை
மகிமைப்படுத்துவார், உங்களை ஆட்டி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அப்பா உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. செழிப்பான இடத்திலே நீர் கொண்டு சேர்ப்பதற்காக எங்கள் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் செழிப்பான இடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக ஐயா நீர் இவர்களோடு இடைபெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவனே. இதற்காக அல்லவோ உம்முடைய பிள்ளைகளை சோதித்தீர் ஐயா. வெள்ளியை புடம் விடுவது போல இவர்களை புடமிட்டதின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. வலையிலே அகப்படப்படுத்தி இவர்கள் இடுப்புகளிலே வருத்தமான பாரத்தை நீர் ஏற்ற அனுமதித்தீர் ஐயா. பின்னாளில் இவர்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு மனுஷரை இவர்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தார்களே செழிப்பான இடத்திலே ஐயா. அந்த மகா செழிப்பான இடத்திலே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் நீர் கொண்டு சேர்ப்பதற்காக என் தெய்வமே நீர் செய்த மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ராஜா, ஒரு அனுகூலமான அடையாளம் தோன்றட்டும் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். ஒரு அனுகூலமான மகிமையான அற்புதமான ஒரு அடையாளம் இப்பொழுதே தோன்றட்டும். இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், குடும்பமாய் மேன்மை அடையும்படியாய் ஐயா. குழந்தை குட்டிகளோடு இவர்களுடைய பிள்ளைகளும் இவர்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாய் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவரீர் ஓ மகிமையாய் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற எங்கள் நல்ல மேய்ப்பன் ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகளை அன்பாய் பத்திரமாய் ஓ அனுசரணையாய் நடத்தும்படியாய் என் தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாப்பீராக ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கொடுமையான கஷ்டமான காலத்திலே விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் உம்முடைய கிருபை ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நீர் பின்னாளில் நன்மை செய்யும் பொருட்டு அப்பா இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஐயா நீர் நன்மை செய்யும் பொருட்டு ஓ எங்களை சிறுமைப்படுத்தினீர், எங்களை சோதித்தீர். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் போன்ற பயங்கரமான மனிதர்கள் மத்தியிலே எங்களை நிறுத்தினீர். தடிரேகை இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர பாதையாய் நடத்தி வந்தீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவீது சொன்னது போலே ஐயா, நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது, அதலினால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டதினால் நாங்கள் வளர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கிறோம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தவில்லை, ஒருவனும் எங்களை தோற்கடிக்க முடியவில்லை. கர்த்தாவே, இந்த கொடுமையான காலகட்டங்களில் என் தகப்பனே நீர் ஐயா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமந்து கொண்டு வருவது போல சுமந்து கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் எல்லா இக்கட்டுகள் துன்பங்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் ஓ தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய், பறந்து காக்கிற பட்சியைப் போல இவர்களை சுமந்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவரீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. செழிப்பான இடத்திலே ஐயா இவர்களை கொண்டு சேர்க்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பின்னாளில் இவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு இப்படியாய் நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தர் இன்றே இன்றே இதுவே ஏற்ற காலம், இன்றே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் இவர் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஐயா, எல்லா தடைகளும் உபத்திரவங்களும் சிக்கல்களும் மாறி போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ லார்ட், இன் தி மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், எத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறி போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் தேவரீர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய், அது இன்றே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு தேவ தயவு தேவ கிருபை ஓ லார்ட், ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும் ஐயா. இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைபட்டிருக்கிற காரியங்கள் நடக்கட்டும். சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை விரைவாய் விரைவாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பல்வேறு பண பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்ட
கஷ்டங்களிலே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமான மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவரீருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மாற்றமும் மறுமலர்ச்சியும் இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களை அப்பா, இவர்களுக்கு இப்பொழுதே மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய், ஐயா செழிப்பான இடத்திலே இவர்களை கொண்டு சேர்க்கும்படியாய் தேவரீருடைய ஓங்கிய புயத்தால் ஐயா உம்முடைய பலத்த கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இவர்களை பார்க்கிற கேட்கிற எல்லோருக்கும் மத்தியிலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவீராக. இவர்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பெருகவே பெருக செய்கிற அன்பின் தேவனின் அரவணைப்புக்குள்ளே வாழுகிற ஒரு பலத்த ஜாதியாய் மாறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் துன்பங்கள் மாறி போகட்டும். ஐயா நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தயவுள்ள கரம் கூடவே இருக்கட்டும், பலப்படுத்தட்டும். எல்லா வருத்தம் வேதனை துன்பங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய், ரட்சிப்பை சுகத்தை ஆரோக்கியத்தை விடுதலையை ராஜமேன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாய். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பரலோக பிதாவே ஆமீன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. ஐயா அவர் நடந்தது போலே நம்மையும் நடப்பதற்காக அழைத்திருக்கிறார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினது போலே இம்மட்டுமாய் தாழ்த்தப்பட்ட, நொறுக்கப்பட்ட, கைவிடப்பட்டது போல் காணப்பட்ட, ஐயா சிறுமைப்படுத்தப்பட்ட, சோதிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகளை நாம் தாண்டி வந்தாலும் சரி, இவ்வட்டுமாக நம்மை நடத்தி அநேகரை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வந்தவர் நம்முடைய கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை, நம்மை, நம் ஒவ்வொருவரையும் அவரே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வந்திருக்கிறார் என்பதில் மாற்றமே இல்லை. அநேக என் அன்பு சகோதர சகோதரிகள், வயதானவர்கள், வயதான முதியர்களை கூட வயதிலும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியாய் வாக்கு மாறாதவராய் நம்மோடு இருந்தார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. ஐயா உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள், நீங்கள் சுவிசேஷத்திற்காக செய்கிற எல்லா பிரயாசங்களின் மீதும் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஐயா வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னையா வைராக்கிய வாஞ்சை? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்கு சத்தங்களையும் நிறைவேற்ற, ஐயா உங்களை நேர்மையான நல்ல ரட்சிப்பின் பாதைகளில் நடத்த, நீதியின் பாதைகளில் நடத்த, அதே சமயத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அற்புதமான வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதிலே பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமும் வாஞ்சையுமாயிருக்கிறார், வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எத்தனை பேர் பெற்றவர்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவரை போல ஒரு அற்புதமான துணையாளர் எவருக்கும் இருக்க முடியாது. ஐயா அவரை போல உதவியாளரை பெற்றுக்கொண்ட ஒரு ஜனம் இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியாது. எந்த அதிபதியாயிருக்கட்டும், ஆளுநர்கள் இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், இப்படி ஒரு உதவியாளரை, துணையாளரை, தேற்றரவாளனை, ஆஸ்வாச பிரதனை, காரியஸ்தனை தனக்கே தரக்கென்று ஒரு வழக்கறிஞரை, பாதுகாப்பரை, நடத்துபவரை, ஒரு நல்ல டீச்சரை, நல்ல போதகரை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஜனம் நீங்களும் நானும் அத்தனையாய் பாக்கியசாலிகள் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தர் பாருங்க சியோனுக்காகவும் சியோன் மேட்டுக்காகவும் வைராக்கியம்
மூலமாய் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மை காட், எத்தனை சந்தோஷமான விஷயம் பாருங்க. உங்களுக்காகவும், உங்கள் பிள்ளைகளுக்காகவும், உங்களுக்காகவும், உங்கள் ஊழியங்கள் திருச்சபைகளுக்காகவும், ஐயா உங்களுக்காகவும், நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களுக்காகவும், சியோனுக்காகவும், சியோன் மேட்டுக்காகவும் நான் வைராக்கியமாய் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் பாருங்க, இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் கண்களுக்கு முன்பாக, என்னுடைய கண்களுக்கு முன்பாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர். பாருங்க, உங்களோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் தேவனுடைய செய்கையை காண்பார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய செய்கை. அது என்னையா? தேவனுடைய செய்கை. தேவனே உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்கிற, வழக்காடுகிற, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அற்புதமான காரியங்களை உங்களோடு இருக்கிற ஜனங்கள், உங்கள் உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், உங்களை நேசிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், உங்களுக்கு எதிராய் முன்பும் பின்னும் இருக்கிற எல்லோரும் உங்களோடு இருந்து கர்த்தர் செய்கிற கர்த்தருடைய செய்கையை, அதிசயங்களை, அற்புதங்களை காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வேதனைகள், போராட்டங்களிலே இருந்தாலும் சரி, உங்களோடு இந்த கர்த்தர் இருந்து, சேனைகளின் கர்த்தர், ஐயா சர்வ பூமியின் ஆண்டவர், ராஜாக்களின் அதிபதியும், ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருந்து உங்களுக்காக செய்யும் காரியங்கள், உங்கள் மூலமாக, என் மூலமாக செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த வருஷ கடைசியிலும் கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்ற இன்னும் சமயம் இருக்கிறது. ஐயா ஒரே இரவில் கர்த்தர் காரியங்களை மாற்ற முடியும். ஒரே இரவில் கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை ஜெயமாக நடத்த முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே இரவு பேதுரு சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். ஐயா ஒரே இரவிலே பாருங்கள், அவரை கொன்று விடலாம் என்று நினைத்த ஏரோது மன்னன் கையிலே இருந்து தப்புவித்து அவருக்காக பரலோகத்தில் இருந்து ஒரு தூதனை அனுப்பினவர் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இந்த தூதன் வந்ததுமே பேதுருவின் கையில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னாலே கலன்று விழுந்தது. ஐயா சிறைச்சாலையின் கதவுகள் தன்னாலே திறந்தது, பூட்டுகள் திறக்கப்பட்டது. பாருங்கள், அவர்கள் தேவதூதனோடு, தேவனோடு கடந்து வந்த அற்புதமான அந்த மனிதனுக்கு முன்பாக நகரத்திற்கு வரும் பொழுது அந்த நகரத்தின் வாசல், இருப்பு, கதவு தானாய் திறந்தது என்று வாசிக்கிறோமே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ஐயா உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் சொந்த வாழ்க்கை மற்றும் ஊழியங்களுக்காக இவர் கடந்து உங்களோடு வரும் பொழுது உங்களுக்கு விரோதமான கதவுகள் திறக்கப்படும், உங்களுக்கு விரோதமான பூட்டுகள் முறிக்கப்படும், உங்களுக்கு விரோதமாய் இருப்பு கதவுகள் போன்று அடைக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் திறந்து வழிவிடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியாக உங்களுக்காக கடந்து வருவார். ஐயா உங்களுக்காக அவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக அப்பேர் கொத்த அதிசயமான காரியங்களை செய்து உங்கள் பிள்ளைகளை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்திலே உங்கள் பிள்ளைகளை கொண்டு உட்கார வைப்பேன் என்று சொன்னாரோ அந்த இடங்களிலே கொண்டு உட்கார வைப்பார். அதில் மாற்றமே இல்லை. அதற்கு விரோதமாக இருக்கிற இருப்பு கதவுகள் போன்றவைகள், அதை யார் போட்டாலும் சரி, எந்த மந்திரம், பில்லிசூனிய மாந்திரிகத்தினால் உண்டானதாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசின் வல்லமையினால் ஏற்பட்ட கதவுகளாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்கள் செய்த சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, ஐயா எத்தனை பலவான்கள் சுற்றி இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உடைத்து இந்த கர்த்தர் உங்களுக்காக ஜெய கிறிஸ்துவாய் முன்னே கடந்து செல்லுவார். பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஐயா பவுலும் சீலாவும் துதித்து நடுராத்திரியிலே தொழு மரங்களிலே அகப்பட்டு, பரிதாபமாய் அகப்பட்டது போல அகப்பட்டு, உதவியில்லாத சூழ்நிலையில் இருந்த பிறகும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். நடந்தது என்ன? நடு ஜாமத்திலே எதை குறித்தும் கவலைப்படாமல், என்ன நடக்கும் நாளை என்பதை குறித்து கவலைப்படாமல், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று அவருக்கு இருந்த தைரியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் விசுவாசிக்க வேண்டும், நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டி
காட்டிலும், ஐயா உங்களை சுற்றிலும் வருகிற, உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் வருகிற அநேக பிரச்சனைகள், தாறுமாறுகள், சோதனைகள், அநேக உபத்திரவங்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர், உங்களை விடுவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், இருக்கிறவைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர், எங்களோடு இருக்கிறவர், எங்கள் பிதா, எங்கள் தகப்பன் பெரியவர் என்று விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அவைகள் நிச்சயமாய் வந்து பலிக்கும். நீங்கள் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஐயா தாவீது சொன்னது போலே, நான் சிறு வயது முதல் சிறுவனாய் இருந்தேன், பெரியவனானேன், முதிர் வயது உள்ளவனுமாய் மாறினேன். ஆனால் கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்பட்டதையும், நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து தீர்கிறதையும், அவர்கள் நீதிமானுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் அநாதைகள் போல், திக்கற்றவர்கள் போல் விடைப்பட்டதையும் நான் கண்டதில்லை என் வாழ்க்கையிலே என்று சொல்லுகிற அத்தனை பெரிய ராஜா சொன்னது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இன்று இருக்கிற சூழ்நிலை எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம், ஒருவேளை ஸ்ரீலங்கா போன்ற இடங்களிலே இருக்கிற அரசாங்க பிரச்சனைகள், ஒருவேளை அங்கே இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள், கஷ்டங்கள், ஏழ்மைகள், வருத்தங்கள், பண கஷ்டங்கள், எந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம், ஒருவேளை யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நாடுகளிலே, ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகளிலே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற நெருக்கடிகள் போன்று அநேக நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் எல்லா நெருக்கடிகளுக்கும் மத்தியிலே, எல்லா உபத்திரவங்கள், சோர்வுகள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே, உங்களை பிரத்யேகமான முறையிலே, உங்களை ஆச்சரியமான அதிசயமான முறையிலே, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து பாதுகாக்கிற, பறந்து காக்கிற பட்சியைப் போல உங்களை சுமந்து காக்கிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையும், ஐயா ஒங்கி எழுகிற கடலை போன்று, கடல் அலைகளைப் போன்று உங்களை கவிழ்த்து விடுமோ, அழித்து விடுமோ என்று வருகிற பிரச்சனைகள், ஒருவேளை சீறி வீசுகிற புசற்காற்றை போன்று உங்கள் படகை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாய் சிதறடித்து விடுமோ என்று பயப்படும் போது கூட நீங்கள் நம்ப வேண்டிய காரியம், பயப்படுகிறதான சூழ்நிலைகள் வரும்போது கூட நீங்கள் நம்ப வேண்டிய காரியம், புயலின் மத்தியில், புயலின் மத்தியில், பொங்கி எழுகிற கடல்களின் மத்தியில், உங்கள் படகில் உங்களோடு, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எல்லாவற்றையும் தடுக்கவும், அழிக்கவும், உங்களை பாதுகாக்கவும், உங்களை உயர்த்தவும் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உங்களை கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த நல்ல வீடியோவை அநேகருக்கு சுவிசேஷமாய் ஷேர் பண்ணி பழகுங்கள். எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை அநேகருக்கு வாட்ஸ்அப், பேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அதுபோல இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கடந்து போக இருக்கக்கூடிய அநேக ஊழியங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கவும், அதற்கான உதவிகள் செய்யவும் மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது உங்கள் தேசம், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கைகள் கட்டப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை. என அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயாவுமே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த இரவு வேளையிலே ஐயாவுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தராகி ஆண்டவர், தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை, அதிசயமான அற்புதமான காரியங்களை இதுவரையும் செய்து எங்களை பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், ஐயா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வருடம் அந்த பாடுகளிலும், உபத்திரவங்களிலும் இருந்து, எல்லா பிரச்சனைகளிலும், ஆபத்துகளிலும், என் தேவனே, நீரும் உம்முடைய கிருபையும் எங்களோட இராதிருந்தால், உம்முடைய பாதுகாப்பு எங்களோடும், எங்கள் பிள்ளைகளோடும் இராதிருந்தால், நாங்கள் எப்பொழுதோ நிர்மூலமாகி இருப்போம். வந்த பிரச்சனைகளினாலே அழிந்து அட்ரஸ் இல்லாமல் போயிருப்போம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் எங்களோடு இருந்தீர். என் அன்பு சகோதர சகோதரிகளையும், பிள்ளை
பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தாவே நீரே பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த ஆண்டிலே பிள்ளைகள் நம்பின காரியங்கள் ஐயா, இந்த 2020 தொடக்கம் முதல் உம்முடைய பிள்ளைகள் நம்பி என் வாழ்க்கையிலே இப்படி நடக்கும், இந்த ஆண்டாவது என் மகளுக்கு திருமணம் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், திருமணம் ஆகாத என் மகளுக்கு நிச்சயமாய் திருமண வாழ்க்கை இந்த ஆண்டே கைகூடி வரும் என்று விசுவாசத்தோடு காத்திருந்த பிள்ளைகள் ஐயா, விசுவாசத்தோடு உண்மையே தகப்பனாய் நினைத்து காத்திருந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் பலகீனங்களை அவருடைய குற்றங்களை ஒருவேளை அவருடைய கீழ்ப்படியாதவனவைகளை கர்த்தர் மன்னித்து என் சகோதர சகோதரிகளுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக என் தேவனே நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இதுவரை காத்திருந்த காத்திருப்பு வீணாய் போகாதபடி இந்த ஆண்டே ஒரு நல்ல செய்தி வரட்டும், வரட்டும் ஐயா. வயது ஏறிக்கொண்டே போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி, என் தெய்வமே ஒரு நல்ல செய்தி எங்கள் பிள்ளைகளுக்காக கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, அது பரலோகத்தில் இருந்து வரணும் சுவாமி ஐயா. இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்று உம்முடைய பிள்ளைகளும் குடும்பமும் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாக, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், ஆதலினால் இவர்கள் மகிழ்ந்து கழிகூறுகிறார்கள் என்று உலகம் அறிந்து கொள்ள செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளணும்ப்பா, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேலைகள் இல்லாத பிள்ளைகள் ஐயா, வேலைகள் இல்லாத, வேலை கிடைத்தும் நல்ல சம்பளம் இல்லாதவர்கள், வெளியே செல்ல வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பல வருடமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், பல்வேறு இடைஞ்சல்களிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஐயா, தொழில் ஒன்றை தொடங்கிவிட வேண்டும் என்று பல வருடமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், தொழிலினாலும் வெற்றி வரவில்லையே, மேன்மை வரவில்லவே, மகிமையான காரியங்கள் எங்கள் தொழிலிலே எங்கள் கையின் பிரயாசங்களிலே ஏற்படவில்லையே என்று காத்திருக்கிற பிள்ளைகள், இது நடக்கும் என்று நம்பி தேவனே உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசமடையும்படியாய், தேவனே உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வம் அதற்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆச்சரியமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய், இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே என் தேவன் உம்முடைய வைராக்கியத்தை காண்பிக்கும்படியாய் ஐயா, உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் வானத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும் ஐயா, வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும் சுவாமி. வரவேண்டிய நன்மைகள், வரவேண்டிய வேலைகள், வரவேண்டிய வாய்ப்புகள், விசாக்கள் ஐயா, வரவேண்டிய முதலீடுகள், வரவேண்டிய லோன்கள், வரவேண்டிய சப்போர்ட்டுகள், அனுமதிகள் எல்லாம் தாமதமின்றி வரும்படியாய் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய செய்கை இதுதான் என்று காணும்படியாய், அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அனுகூலமான ஒரு அடையாளத்தை செய்யும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை வாழ்ந்து சிறந்திருக்க செய்யும்படியாய் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம், கர்த்தர் பெரிய மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் உங்க கரத்திலே வருகிறோம். என் அன்பின் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அப்பா, அவர்கள் நம்பியிருந்த காரியங்கள் இந்த வருடத்திலே நம்பியிருந்த காரியங்களில் நினைப்பதற்கும் அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை நீர் செய்கிறவர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அனுபவித்து அதை பெற்றுக்கொண்டு அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளங்களை, அனுகூலமான காரியங்களை இன்றே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், அவருடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம், நான் உங்களோட கூட உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய வருமானத்திற்காக, உங்கள் கடன்களை நீக்கி போடுவதற்காக, கஷ்டங்களை நீக்கி போடுவதற்காக நான் உங்களோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னது போலே மகிமையான காரியங்கள் நடக்கட்டும், ஓ மகிமையான காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக ஐயா, இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யப்படும்படியாய், ஆச்சரியமாய் அதிசயமாய் இவர்கள் விடுவிக்கப்படும்படியாய், இவர்கள் மேன்மை அடையும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் மகிமை அடையும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் ஒரு அனுகூலமான அடையாளம் தோன்றட்டும். கர்த்தர் அனுகூலமான காரியங்களை நீர் செய்கிறீர் என்பதை ஐயா, நீர் வைராக்கியமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி.
அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் அவருடைய கையின் பிரயாசங்களுக்காகவும் ஓ கர்த்தர் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன் என்று சொன்ன கர்த்தர் இதை காரியங்களை நீர் வைராக்கியமாய் இறங்கி செய்து முடிக்கும்படியாய் என் தேவனே உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கேரளாவிலே நடக்க போகிற ஐயா குருவாயூரிலே தொடங்கி கொச்சி மற்றும் புனலூர் இன்னும் தகப்பனே தொடுபுழா போன்ற இடங்களிலே இன்னும் மகிமையான அப்பா சோத்திரம் காட்டாக்கடை போன்ற இடங்களிலே நடக்க இருக்கிற கூட்டங்களிலே கர்த்தருடைய மகிமை பெரிதாய் இருக்கும்படியாய் உம்முடைய இரக்கம் கடந்து வரும்படியாய் ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பும் ஆச்சரியமான காரியங்களும் நடக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படட்டும். இதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற இந்த விஷயங்களை அநேகருக்கு அறிவிக்கிற எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் மேன்மை அடையும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் தேவனுடைய செய்கையை காண்பார்கள். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்ய உங்கள் குடும்பத்திற்காக செய்ய போகிற காரியங்களை எல்லோரும் காண்பார்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக எங்கும் நடக்காத அதிசயங்கள் உங்கள் பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையிலே, வேலை காரியங்களிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் கையின் பிரயாசங்கள் வேலையிலே நிச்சயமாய் நடக்கும் என்பதிலே மாற்றம் இல்லை. இந்த கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். மறந்து விடாதீர்கள். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஆமென்.